friends welcome back to our channel இப்போ கமல் சார் எபிசோடு ஃபஸ்ட்டு வந்த உடனே எப்படி இருந்தது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் அவங்கவுங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க ஏடிக்கை என்ன சொல்கிறேன்னா என்ன தான் சண்டை அப்படிலாம் பிரச்சனைலாம் பிரச்சனை எல்லாம் வந்த பிறகும் நாங்கள் வந்து அந்த ஸ்வீட் செஞ்ச பிறகு அது எங்கே போகுதுன்னா குழந்தைங்களுக்கு போகுது அண்ட் அவங்க முகத்தை நாங்கள் பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து போச்சு என் பையன் அவங்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏடிக்கையை சொல்கிறாரு அந்த மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க நான் வந்து போன வாரம் வரைக்கும் போகணும் போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன அறியாமல் நீங்கள் நல்லது தான் சொல்கிறீங்கன்னு அதுக்கப்புறமே எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க இப்போ கமல் சார் ஆத்தரும் சொல்கிறார் என்னென்னா நீங்கள் பரவாயில்ல கதவு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிதல் வந்திருக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறாரு ஐஷாவை ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க ஐஷா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ட் குயின்ஸி அண்ட் ஜனனிக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு குயின்ஸி வந்து செந்தமலில் பேசணும் ஜனனி வந்து மீசை வச்சுருக்கணும் அந்த ரெண்டு டாஸ்க்லேருந்து நீங்கள் விடுவிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்கிறாரு அப்புறம் கமல் வந்து என் பிறந்த நாள் அதுமா உங்கள் நீங்கள் செஞ்ச ஸ்வீட் வந்து வந்து சேர்ந்தது குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணது இல்லாமல் வெளிலையும் மறுபடியும் செக் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி கமல் சொல்கிறாரு டாஸ்க் வைக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி யார் ரொம்ப திகட்ட வைக்கிறாங்க சில விஷயங்கள்ல அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு அதில் நிறைய பேர் அசீம்க்கு கொடுக்குறாங்க காரணங்கள் சொல்லி இதில் ரெண்டு வந்து தனலட்சுமிக்கு போகுது என்னென்னா தண்ணியில் சர்க்கரையை கலந்து கொடுக்குறோம் அசீம் குடிச்சிட்டு என்னால் முடியலன்னாரு தனலட்சுமிக்கு ரெண்டு போச்சு உடனே எல்லா மக்களும் கிளாப் பண்ணுறாங்க தனலட்சுமிக்கு கொடுக்க போகிறேன்னொடனே கிளாப்ஸ் வந்து பண்ணுறாங்க இது தனலட்சுமி காதில் வாங்கிட்டாங்க டக்குன்னு உணர்ந்துட்டாங்க அதுவும் இல்லாமல் அசீம் வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆகிட்டார் இது வந்து அவங்களுக்கு தாங்கவே முடியல முடிஞ்சுட்டு பிரேக் போகும்போது கேமரா முன்னாடி தனலட்சுமி சொல்கிறாங்க எனக்கு ரெண்டே ரெண்டு வந்தது ஆனால் மக்கள்லாம் கிளாப் பண்ணுறாங்க நான் எப்படி வெளியில் போய் ப்ராஜெக்ட் ஆகிறேன்னு தெரியல என்னை பற்றி மக்கள்கிட்ட தப்பாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் நான் இதோட வீட்டுக்கு போகணும் என் அம்மாவை பார்க்கணும் தயவு செய்து நான் என்னை அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி மைக்கிட்ட மறுபடியும் சொல்கிறாங்க என்னென்னா அசீம் வந்து சேவ் ஆயிட்ட நாமினேஷனில் இருக்காங்க இல்லையா அதனால அவங்க எதிர்பார்த்தது நம்மளை சேவ் பண்ணுவாங்க மக்கள் சொல்லிட்டு இந்த எதிர்பார்க்கவே இல்ல அதனால அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க அடுத்து மறுபடியும் பிரேக் முடிஞ்சு ஆரம்பிச்ச உடனே உங்க கருத்துக்களை அந்த டாஸ்க்கு டாஸ்க்கை வந்து பத்தி கேட்கிறார் கமல் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஃபீட்பேக்ஸை சொல்லிட்டு வராங்க அவங்க உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க அவங்கவுங்க கொஸ்டின்ஸை சொல்லி அதுக்கான ஆன்சர்ஸையும் அதுக்கான ரீசனையும் ஏடி கேட்ட கமல் கேட்குறாரு உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னு இந்த வீட்டு வீட்டில் வெகுளி போல் நடித்து வாழ்பவர் யார் அப்படின்ற மாதிரி அதுக்கு நீங்கள் என்ன எழுதுனீங்க எனக்கு தெரியல நான் ஜனனி பேரை எழுதவே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் எழுதுனது ஜனனி தான் அப்படின்னு கமல்ஹாசன் சொன்ன உடனே அவர் வந்து ஆமாம் சார் நான் எனக்கு அவங்களுக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது அப்போது அதனால் நான் வந்து எழுதிட்டேன் தெரியாமல் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு எழுதலன்னு ஒரு அப்புறம் ஒத்துக்கிட்டாரு அப்புறம் ஷிவின்ட்ட கேட்ட உடனே இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்மை சரியாக யூஸ் பண்ணிக்காதவங்க யாரு அப்படின்னா நான் ஆயிஷாவை தான் சொல்வேன் ஏன்னா அவங்க எப்போ பாரு அது வெளியில் போகிறேன்னு சொன்னது எனக்கு அவ்வளோ பெரிய காரணமாகவும் தெரியல அவங்களுக்கு பெரிய இஷ்யூவும் நடக்கல ஆனா அவங்க அப்படி போறேன்னு சொன்னது எனக்கு பிடிக்கல பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்க தெரியாத இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்க மேல கோவம் தான் வந்ததுன்னு சொல்லி சொன்னே அவங்க கருத்து கரெக்டான கருத்து அப்புறம் இன்னொரு டாஸ்க் நடக்குது என்னன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பத்தி சொன்னதை ஸ்டேட்மெண்டா வச்சு லைக் அன்லைக்குன்ற மாதிரி இப்ப தனலக்ஷ்மிக்கு என்னன்னா இந்த வீட்டில் இந்த பொண்ணு நடந்துக்கிற மாதிரி வெளியில போய் கண்டிப்பாக கண்டிப்பா அரைதான் வாங்குவா யார் சொன்னது அப்படின்னா ஏடிக்கை தான் அதை சொல்லியிருப்பாரு அதை இப்போ ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க லைக் ஒன்னே கமல் சார் நான் மக்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் நான் முதல்ல ஒரு கருத்து வைக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு பொண்ணு அடிக்கிறதுன்றது தப்பு அதனால் இந்த கேள்வி எனக்கு பிடிக்கல அதனால் இது வேண்டாம் இந்த சீட்டை எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி தனலட்சுமி எப்படியோ காப்பாற்றிட்டாரு தனலட்சுமி இதை கேட்டுட்டு கண்டிப்பாக கண் கலங்கிட்டாங்க ஏன்னா ரெண்டு தடவை மக்கள் வந்து அவங்களுக்கு தண்ணி ஸ்வீட் தண்ணி கொடுக்கும்போதே கிளாப் பண்ணாங்க என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அதுவும் இந்த கொஸ்டின் கேட்டவுடனே உடஞ்சே போயிட்டாங்க இன்னொன்று விக்ரமன் செகண்ட் சேவ் ஆயிட்டார் அவங்களை இன்னும் சேவ் பண்ணல அப்படின்ற வருத்தமும் இருக்கு அவங்களுக்கு அந்த அமுதாவணனே கேட்குறாரு அமுதவணன் நீங்கள் வந்து ஜனனி விளாட வேண்டாம்னு சொல்லலையா அப்படின்னு நான் சொல்லலை சார் அப்படின்றாங்க ஆனால் அவர் தான் வந்து முன்னாடி நான் தான் ஜனனி விளாட வேணாம்னு சொன்னேன் எதில் சொன்னீங்க அப்படின்னோன்னே நான் வந்து இந்த வாட்டர் டாஸ்க்கில் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் தான் சொன்னீங்களான்னு கமல் கேட்குறாரு சார் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி அமுதவணன் சொல்கிறாரு இந்த ஸ்வீட் டாஸ்க்லேயும் வந்து இவர் விடலை அப்படின்ற மாதிரி விக்ரமன் இவங்க ஷிவின் அதுக்கப்புறம் தனலட்சுமியை சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை சார் நீங்கள் கேட்டுக்கோங்க ஜனனி அப்படி சொல்கிறாங்க ஜனனி வந்து இல்லை சார் அவர்லாம் என்னை அலோவ் பண்ணுறது அப்படிலாம் இல்லை நான் அப்படிலாம் நடந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அமுதவானன் தனலட்சுமி மூஞ்செல்லாம் ஈ ஆடலை ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்று அமுதவனன் ஒரு இது சொல்லியிருப்பார்ல விக்ரமனை பற்றி அறுபத்தி நாலு கேமரா இருக்குது வேலை செய்கிறதுலாம் இந்த கேமராலாம் பார்க்காதான்னு சொல்லிட்டு அமுதவணன் சொல்லுங்கன்னொடனே ஆமாம் சார் விக்ரமன் வேலை செய்யல அப்படின்றது விளக்கம் கொடுத்து கொடுத்து அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்ருக்காரு அமுதவணன் அமுதவணனை கமல் சார் கண்டிக்கிறார் ஏன்னா அமுதவனன் ஃபஸ்ட்லேருந்து நல்லா தானே விளையாட்டு இருந்தீங்க இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு ஏன் இப்படி ஒரு முகம் அப்படின்ற மாதிரி கமல் சார் கேட்டவுடனே அமுதவணனுக்கு ஒன்றுமே புரியலை கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா விளையாட்டுனா அப்படி தான் இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் ஆயிஷா வந்து நான் போகிறேன் போகிறேன் அழும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பொண்ணு புரியாமல் பண்ணுது அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் புரியாமல் இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி நான் நிற்கிறேன் அப்படின்னு கமல் சாஃப்டாக சொல்கிறாரு ரொம்ப ரோஸ்டெல்லாம் எதிர்பார்த்தோம் அசைமெல்லாம் ரோஸ் பண்ண மாதிரி இவங்க தனலட்சுமியை தன் அமுதவனெலாம் ரோஸ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா சாஃப்டாவே முடிச்சிட்டாரு அதுவும் தனலட்சுமிட்ட போன கேள்வியை கூட வேணான்ட்டார் மேபி நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் தனலட்சுமி வந்து இன்னும் சேவ் ஆகலைன்றது அவங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க பேசினதை ஒரு கொஸ்டினாக வச்சு கலவரத்தை இன்னும் நல்லா அதிகப்படுத்திட்டார் பிக் பாஸ் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலியமாக எனக்கு தெரிஞ்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்